அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்விற்கான ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ரிசல்ட் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. நம்மளுக்கு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாருமே மார்க் சொல்லி இந்த கேட்டகரிக்கு வந்து எங்களுக்கு இந்த மேஜர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதே போல் நீங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து வெளியிடுங்க, நாங்கள் எல்லாமே அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாத இந்த யூடியூப்பில் பார்த்து நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டிஆர்பி தேர்வு சம்மந்தமாக அவங்களுக்கு எந்த விதமான, அதாவது இப்போ நம்ம வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்க கூட சரி இந்த டைமிங்கில் வந்து இது இப்போ நம்ம வெளியிட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிடுறாங்க. அதையும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா தேர்வர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது நிச்சயமாக என்னால் உணர முடியும். இந்த இனிமேல் இருந்த நம்ம சிவி லிஸ்ட் வர வரைக்குமே நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அதே சிந்தனையில் தான் இருக்கும். நம்மளுக்கு தூக்கம் கூட சரியாக வராது. ஏன்னா நானும் அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இனிமேல் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இவ்வளோ மார்க் இருந்தால் வரும், இந்த கேட்டகரிக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃப் இவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த காலத்தெல்லாம் கடந்து போயிட்டோம். இப்போ இனிமேல் வந்து சிவி லிஸ்ட்டே வரப்போகுது நமக்கு. அந்த சிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ அடிப்படையில் கரெக்டாக தெளிவாக கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம அதுதான் நம்மளுக்கு வந்து இறுதியானதாக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கணும், சரிங்களா? அதனால் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. நம்ம தேர்வு எழுதி கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் தேர்வு எழுதி ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு தான் காத்திருந்து தான் இந்த ஃபைனல். அதுக்கப்புறம் இடையில டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதன் பிறகு நம்ம கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் வந்து காத்திருந்துட்டோம், நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் குறைவான நாட்கள் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக எப்போ வேணாலும் இந்த 1:2 ரேஷியோ சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சிவி லிஸ்ட்டு மட்டும் வெளியிட்டால் போதும், சிவி நடத்துறது வந்து அவங்களுடைய விருப்பம். பிஜிடி பாலிடெக்னிக் டிஆர்பி முடிந்த பிறகு கூட நடத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க சொல்லியிருந்தது பாலிடெக்னிக் டிஆர்பி சம்மந்தமாக அது எல்லா பாடங்களுக்குமே 1:2 ரேஷியோ லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாச்சு, ஆல்மோஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. அது நீங்கள் வந்து நம்மளுடைய பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லா படத்துக்கும் விட்டாங்க. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ அந்த எல்லாமே முடிந்து விட்டது கிட்டத்தட்ட. அப்போ அடுத்த வேலை வந்து அவங்க நிச்சயமாக இந்த 1:2 ரேஷியோ சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. சிவி இப்போ இருக்குன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டு வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம இன்னையிலேருந்து கூட நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்து எல்லா பாடங்களுக்கும் சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க. நம்மளுக்கு அதே போல் பிஜிடிஆர்பிக்கும் விரைவில் கண்டிப்பாக வெளியிட்டாங்கன்னா அது சிவி நடத்துறது வேணால் நாட்கள் வந்து தள்ளி போகலாம். எப்படி வேணால் அது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அப்புறமேட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இது பிஜிடிஆர்பிக்கு வந்து நடத்துவாங்க. ஏன்னா அப்படி நடத்தினா தான் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம அதே பாடங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பாடங்களுக்குமே ஆவரேஜாக 80 கால இடம் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருந்தது. ரெண்டு தேர்விலுமே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 20% ஆவது நிச்சயமாக ரெண்டு தேர்விலுமே வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக பாலிடெக்னிக் சூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஒரு இன்னும் ஒரு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? 1:2 ரேஷியோ கூப்பிட்டாலுமே அந்த 1:2 ரேஷியோனா நம்மளுக்கு இப்போ 80 போஸ்டிங்னா 160 பேர் கூப்பிட்டாங்கன்னா 80 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அப்போ அங்கே பாலிடெக்னிக் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 20 பேருக்கு 30 பேர் கூடுதலாக கிடைக்கும்ல, நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்கிறது போல் 100 மேலே இருக்கணும், 110 மேலே வரணும்னு சொல்கிறாங்க, இல்லை 75 மேலே எலிஜிபிள் மார்க் எடுத்தாலே கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம அதெல்லாம் வந்து இனிமேல் யோசிக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நான் வந்து இவ்வளோ எடுத்தால் கிடைக்கும், இந்த மார்க்கெல்லாம் கிடைக்காதுலாம் என்னால் நிச்சயமாக நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அடுத்த முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக எடுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அடுத்து ஸ்கூல் ஒர்க் பண்ணலாமா இல்லை யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா, இந்த மார்க் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. யூஜிடிஆர்பிக்கு படிக்கிற நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது வந்து இதை நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் நல்லா ஹை மார்க் எடுத்திருந்தாலும் சரி தான், இல்லை எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக அது வரும், சரிங்களா? அப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரிசல்ட் இந்த நம்மளுக்கு இந்த கட் ஆஃபுக்கும் இதுக்கும் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டை விடும்போது நம்மளுக்கு 100% வந்து தெரிஞ்சிடும், சரிங்களா? அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வேலைகளில் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னாலும் சரி தான், இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஐடியா இருந்தாலும் தாராளமாக அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்காக வந்து அதை நம்ம வந்து இந்த ரீசனுக்காக மற்ற விஷயங்களை வந்து நம்ம விட வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் நிச்சயமாக எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நார்மலைசேஷன் மெத்தடில் நிறைய பேருக்கு வந்து மார்க்கு வந்து குறைந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து கூடியிருக்கு. அப்படிங்கும்போது பட்சத்தில் நம்ம வந்து அந்த அந்த பாடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த
எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கெஸ் பண்ண முடியாது. மற்ற பாடங்களுக்குமே சரி தான், நம்ம இந்த ஃபைனல் ஆன்சர் கீழ பெரிதான அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு சில பாடங்களுக்கு. அப்போ நம்ம இவ்வளவு தான் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்புங்க எல்லாருமே, உங்களுக்கே ஓரளவு நம்பிக்கையோடு காத்துருங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உங்களுடைய கேட்டகரியில் கூட யாரும் ஆள் இல்லைன்னா கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம நம்பணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கே ஃபீல் ஆகும் சரிங்களா. நம்ம மேஜருக்கு வந்து இந்த முறை க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ஏற்கனவே முன்பு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருந்தோம் அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்ட பிறகு. நிச்சயமாக இந்த சமயத்தில் வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் நம்ம சிவி லிஸ்ட் 1:2 ரேஷியோ வந்து வரப்போகுது, அதை பார்த்துக்கலாம் நிச்சயமாக. அதனால் மற்ற இவ்வளோ வரும் அவ்வளோ வருங்கிறது கட் ஆஃப் யார் சொன்னாலுமே அது ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக அனைவருக்குமே நீங்கள் நினைத்தபடி இந்த 1:2 ரேஷியோ இந்த சிவி லிஸ்ட் வந்து நல்லபடியாக வருவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.